அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம அருள்மிகு பரிமள ரங்கநாதர் சுவாமி திருக்கோயில் பத்தி பார்க்கலாம். இது மயிலாடுதுறை மாவட்டம் திருவிந்தலூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான தலைச்சங்க நான்வதியத்தை போலவே இத்தலத்தில் உறையும் பெருமான் சந்திரனுக்கு சாப விமோச்சனம் தீர்த்ததாக சொல்லப்படுகிறது. சாப விமோச்சனம் பெற்ற சந்திரன் இப்பெருமானிடம் தம் பெயரிலேயே இத்தலம் வழங்கப்பட வேண்டும் என்று ஆசை பெற்றதனால் அதன் காரணமாக இத்தலம் சந்திரனை நினைவுறுத்தும் வண்ணம் திரு இந்தலூர் என்று வழங்கப்படுகிறது. 108 திவ்ய தேசங்களில் திருவரங்கத்தை ஆதிரங்கம் என்றும் திருக்குடந்தையை மத்தியரங்கம் என்றும் திரு இந்தலூரை அந்தியரங்கம் என்று சொல்லுவது வழக்கம். இம்மூன்று தலங்களிலுமே பெருமாள் சைன கோலத்தில் சேவை சாதிக்கின்றார். இத்தலத்தை திருமங்கையாழ்வார் 11 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளார். பரிமள ரங்கநாதரின் தலைப்பகுதியில் காவேரி தாயும் கால் பகுதியில் கங்கை தாயாரும் அமர்ந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்றனர். காவேரி நதி இத்தலத்தில் புனிதம் பெற்றதாக சொல்லப்படுகிறது. மூலவர் பரிமள ரங்கநாதர். இவருக்கு மறிவிரிய மைந்தன் மற்றும் சுகந்த வனநாதர் போன்ற மற்ற திருநாமங்களும் உண்டு. தாயார் பரிமள ரங்கநாயகி. இவருக்கு சந்திர சாப விமோச்சனவல்லி என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இத்தலத்தை திருமங்கையாழ்வார் 11 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளார். முதல் பிரகாரத்தில் ஆழ்வார்கள் சன்னதி, சக்கரத்தாழ்வார் சன்னதி, தாயார் சன்னதி மற்றும் ஆண்டாள் சன்னதி அமைந்துள்ளது. ஒரு சமயம் மது கைடபர் என்ற அரக்கர்கள் பிரம்மனிடம் சண்டையிட்டு அவருடைய வேதங்களை பறித்து கொண்டு சமுத்திரத்தின் அடியில் ஒழித்து வைத்தனர். பிரம்மதேவன் இது பற்றி பரமனிடம் முறையிட்டார். பரமன் மச்ச அவதாரம் எடுத்து அதனை மீட்டு வந்தார். அசுரர்களிடம் சில காலமே இருந்த போதிலும் அவர்களது ஸ்பரிசத்தால் வேதங்களை துர்க்கந்தம் அதாவது கெட்ட நாற்றம் பற்றியது. தங்கள் மேல் படிந்திருந்த துர்க்கந்தங்களை நீக்குவதற்காக வேதம் காவிரி கரையினில் ஸ்ரீமன் நாராயணனை குறித்து தவம் செய்ய தொடங்கியது. வேதத்தின் பிரார்த்தனையை ஏற்ற பகவான் அதனை பீடித்திருந்த துர்க்கந்தத்தினை நீக்கியது மட்டுமின்றி வேதங்கள் பகவானை விரும்பி கேட்டுக்கொண்டதின் பேரில் இத்தலத்திலேயே அடியார்களுக்கு அர்ச்சாவதார திருக்கோலத்தில் சேவை சாதிக்க தொடங்கினாராம். வேதத்திலிருந்து மாசு இத்தலத்தில் துடைக்கப்பட்ட காரணத்தால் இத்தலம் இருந்த பகுதி சுகந்தாரண்யம் என்றும் இத்தலத்தில் உறையும் பரமன் சுகந்த வனநாதன் என்ற பெயரிலும் தாயார் பரிமள ரங்கநாயகி என்ற பெயரிலும் தலத்தின் விமானம் வேதமோத விமானம் என்றும் அழைக்கப்பட்டது. இரண்டாவதாக உள்ள வெளிப்புற பிரகாரத்தில் ஸ்ரீராமன் மற்றும் ஸ்ரீ ஹனுமன் சன்னதி அமைந்துள்ளது. ஹனுமன் சன்னதிக்கு அருகில் ஏகாதசி மண்டபம் அமைந்துள்ளது. இங்கு உள்ள தூண்கள் கிரானைட் கற்களால் ஆனது. தூண்களில் பெருமாளுடைய 10 அவதாரங்களான மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, ராம, கிருஷ்ண, பலராம, பரசுராம மற்றும் கல்கி அவதாரங்கள் குறிக்கப்பட்டுள்ளது. இத்தலத்தில் சந்திரன் காவேரி மற்றும் கங்கைக்கு பெருமாள் காட்சி கொடுத்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.